நம்மை குறித்து தேவனோட சித்தங்கிறது ப்ராமிஸ் லேண்டு, வாக்குத்தத்தம் நிறைந்த வாழ்க்கை. அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர்களை பார்க்கலும் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வாழ்க்கை பெட்டர் லைஃப்னு சொல்லுது. பாவத்திலிருந்து கொண்டு வந்துட்டாரா? பிசாசின் பிடியில் கொண்டு வந்துட்டாரா? கொண்டு வந்தார். உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போறார். நிறைவான தேசம், வளமான தேசம், சகல வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கக்கூடிய தேசம். ஒன்று கொரிந்தியர் 10 ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:1 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களை தேவன் பிரியமாக இருந்ததில்லை. அதனால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது என்றால் பாடமாக இருக்கிறது. 11ஆம் வசனம் இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவர்களுக்கு நடந்தது நமக்கு ஒரு பாடமாக, ஒரு எச்சரிப்பாக, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் இந்த போன பிரயாணம், அதுதான் இங்கே பேசுகிறார். போன பிரயாணம், அவர்கள் கானான் தேசத்துக்கு போனது, அந்த நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறோம். அந்த நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது அவைகள் நமக்கு பாடமாக, உதாரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் வாழ்க்கையை பார்க்குறோம். அவர்கள் எப்படி நடந்தார்கள், எப்படி வசனத்தை கை கொண்டார்கள். அதே போல் நாமும் வசனத்தை கை கொள்ளுகிற மக்களாக இருக்கிறோம் என்றால் ஜெயமாக வாழ முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும். நான் பேச போகிற தலைப்பே எகிப்திலிருந்து கானானுக்கு. அதான் பேச போகிறேன், எகிப்திலிருந்து கானானுக்கு. ஒவ்வொரு மனிதனை குறித்து, இந்த மனுக்குலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்த தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், அவன் எகிப்திலிருந்து வெளியேறி கானானுக்குள்ளே போக வேண்டும். கானானுக்குள்ளே போய் தேவன் அவனுக்காக வைத்திருக்கிற நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே மட்டும் வரல, கர்த்தர் அவர்களை ஒரு டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போகிறார். வெளியே விட்டது வேற, எகிப்திலிருந்து வந்தாங்க, பாவத்திலேருந்து வந்தாங்க, பிசாசின் பிடியிலேருந்து வந்தாங்க மட்டும் இல்லை, அவர்களை ஒரு நோக்கத்தோடு, ஒரு இலக்கை நோக்கி கொண்டு போகிறார். அதே போல் கர்த்தர் என்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து மட்டுமல்ல, கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிறைய காணான் இருக்குது. காணான்னு சொல்லும் பொழுது வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவன் கொடுத்தது ஒரு லேண்டு, கானான் தேசம், ப்ராமிஸ் லேண்டுன்னு சொல்லப்படுகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் சொல்லுகிறோம். நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைந்த தேசத்தை கொடுத்துருக்கிறார். அந்த கானான் தேசத்துக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன். இன்னும் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிறைய நன்மைகள் இருக்கிறது, ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அவைகளை நான் காண விரும்புகிறேன், பார்க்கிறேன், எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, அவைகளை அனுபவிக்க வேண்டும் வாஞ்சிக்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, ஒரு சபையாக, கிறிஸ்துவின் சரீரமாக சபையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் தேவன் நமக்காக வைத்திருக்கிற சகல வாக்கு தத்தங்களையும் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். நிறைவில் வாழணும், பரிபூர்ணத்தில் வாழணும், சம்பூர்ணமான வாழ்க்கை வாழணும். அதான் நமக்கு வந்து தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எல்லா எகிப்திலிருந்து வெளியே வந்துடணும், பாவத்திலிருந்து மட்டுமல்ல, சாபத்திலிருந்து வெளியே வந்துடணும், வறுமையிலேருந்து வெளியே வந்துடணும், குழப்பத்திலேருந்து வெளியே வந்துடணும், கண்ணீர்லேருந்து வெளியே வந்துடணும். எந்தெந்த காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிறதோ அவை அனைத்தும் எகிப்து. உலகத்தின் சிந்தனையிலேருந்து வெளியே வந்துடணும். அத்தனைலேருந்து வெளியே வந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அந்த மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கள் அடுத்த சந்தித்த இடம் சீனாய். சீனாய் மலையில் அவர்கள் வார்த்தை கொடுக்கப்படுகிறது. 10 கற்பனை விட்டுருங்க. லா அந்த அந்த அதை விட்டு அப்படி லா கொடுத்தாரு, அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க, அதை அப்படி எடுத்துருங்க. அந்த இந்த மைண்டுக்கு வராதிங்க. வெளியே வந்தாங்க, கர்த்தர்களுக்கு வார்த்தை கொடுத்தாரு. அந்த உடன்படிக்கையின் காலத்தில் அவர்கள் வெற்றிகரமாக வாழ்வதற்கு நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வாழணும். அந்த கவனன்ட்டில் அதான் உங்களுக்கு இப்படி சொல்லப்படும் வார்த்தையில கேட்டு நடந்தீங்கன்னா அங்கே இருக்கும் அந்த கவனத்தில் அது முக்கியம். அந்த கவனத்தின் படி அந்த வார்த்தையின்படி நடந்தோம்னா ஜெயமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் கத்தர் சீனாய்க்கு அப்புறம் கத்தர் எங்கே கொண்டு போகிறார் என்றால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். வனாந்தரத்துக்கு யார் கொண்டு போனா? கத்தர் கொண்டு போனார். வனாந்தரங்கிறது பிளேஸ் ஆஃப் டெஸ்ட், சோதனை இருக்கிற இடம், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடம். அநேக மக்கள் பிரச்சனைகளை சந்திக்க விரும்புவது கிடையாது, டெஸ்ட்டை சந்திக்க விரும்புவது கிடையாது. எந்த டெஸ்ட் இருக்கக்கூடாது, எந்த சோதனை இருக்கக்கூடாது. கத்தர் சில டெஸ்ட்டுகளை சில சோதனைகளை சந்திக்க விடுகிறார். ஏன் விடுகிறார் என்றால் நமக்குள்ளே என்ன இருக்கிறார் என்பதை நாம் காண விரும்புகிறார். நமக்குள்ளே என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். நமக்குள்ளே என்ன இருக்கிறது, எந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறோம், எந்த இடத்துல ஜெயமாக வாழணுங்கிறதை நான் அறிந்து கொள்வதற்காக சில டெஸ்ட்டை கத்தர் வைக்கிறார். டெம்டேஷன் வைக்கிறான்னு சொல்லலை, சில டெஸ்ட்டை கத்தர் வைக்கிறார். அந்த டெஸ்ட்டை சரியாக எப்படி சந்திப்பது, தேவனை சார்ந்து எப்படி ரிலேட் பண்ணுவதுன்னு அறிந்து கொண்டோம் என்றால் தேவன் வைத்திருக்கிற அந்த பாலும் தேனு ஓடுகிற நலமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். 5ஆம் வசனம் சொல்கிறார், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இல்லை. நிறைய மக்கள் மேலே பிரியமா இல்லை, வெளியே வந்தாங்க, பிரியப்பட்டு தான் வெளியே கூட்டு வந்தார். ஆனால் அந்த வனாந்தர காலத்தில் அவர்கள் சந்தித்த டெஸ்ட்டுகளை சோதனைகளை சரியான விதத்தில் அவர்கள் சந்திக்காத பொழுது, தேவனை சார்ந்து தேவனை விசுவாசித்து சார்ந்து கொள்ளாத பொழுது வனாந்தரத்திலே இருந்துட்டாங்க. வனாந்தரம் தெய்வ சித்தம் அல்ல, சோதனைகள் தெய்வ சித்தம் அல்ல. வனாந்தரத்தை சந்திக்கணும், சந்தித்து தேவன் வைத்திருக்கிற நிறைவான வாழ்க்கைக்கு நேராக போயிடணும். தனிப்பட்ட மனிதனுக்கு வனாந்தரம் தெய்வ சித்தம் இல்லை, ஒரு சபையாக வனாந்தரம் தெய்வ சித்தம் இல்லை. இங்கே ஆரம்பிக்கணும், அங்கே ஆரம்பித்து தேவன் எங்கே கொண்டு போகணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துக்கு போயிடணும். அதான் தெய்வ சித்தம். அவர்களுக்கும் அவர்கள் போக வேண்டிய இலக்குக்கும் இடையே அங்கே தான் வனாந்தரம் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை எப்படி சந்திப்பது, தேவனை சார்ந்து எப்படி சந்திப்பது, தேவனுடைய வார்த்தை சார்ந்து எப்படி சந்திப்பது, அப்படி தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் பலப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளே சக்ஸஸாக போயிடலாம். அது எப்படி சந்திப்பதுன்னு தெரியலன்னா வார்த்தையை நம்புவது எப்படி, வசனத்தை நம்புவது எப்படி, வார்த்தையில் கற்றுக்கொண்டு அதை ஜெயமெடுப்பது எப்படின்னு தெரியலன்னா வனாந்தர வாழ்க்கையில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். இந்த கிறிஸ்தவத்தில் 75% மக்கள் அப்படித்தான். சபைக்கு வருவார்கள், வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் நிறைவும் இல்லாமல் ரோமிங்கிலே இருப்பாங்க. கத்தர் வனாந்தரத்துக்குள்ள அனுப்புகிறாரா? இஸ்ரேல் மக்கள் நல்லா கவனிங்க, வனாந்தரம்னா உங்களுக்கு வியாதி தரித்திரியம் அப்படிதான் அது சொல்லலை. டெஸ்ட்டை கத்தர் சந்திக்க வைக்கிறாருன்னா சந்திக்க வைக்கிறார். ஏசு டெஸ்ட்டை சந்திச்சாரா? யார் அனுப்புனா? யார் அனுப்புனாருங்க? தேவன் தாங்க அனுப்பினார். பிசாசு சோதிக்க முடியாத கத்தரை அனுப்பினார்னு இருக்கு பைபிள் அனுப்புது. 40 நாளில் ஜெயிச்சு வந்துட்டார். நீங்கள் டெஸ்ட்டை 40 நாளில் ஜெயிக்க போகிறீங்களா, 4 நாளில் ஜெயிக்க போகிறீங்களா, 4 மணி நேரத்தில் ஜெயிக்க போகிறீங்களான்னு உங்கள் கையில் தான் இருக்குது, கத்தருடைய கருத்தில் கிடையாது. 40 வருஷம் அவர்கள் இருக்க வேண்டுங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் 40 வருஷம் இருந்தார்கள். அவர்கள் மிஞ்சி போனால் 50ஆவது நாள் சீனாய் மலைக்கு போகிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு 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 10 நாள் பிரயாணம் சொன்னோம்னா மிஞ்சி போனால் 100 நாளில் கானான் தேசத்துக்கு போயிருக்கலாம். அவர்கள் அவ்வளோ நாட்களை இழுத்தது யாருடைய காரணம் என்றால் கர்த்தருடைய காரணம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்களை வார்த்தையை நம்பி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை அறிந்து கொண்டு தேவனை சார்ந்து விசுவாசித்து தேவனை முற்றிலுமாக நம்பியிருந்தோம்னா சோதனை காலம் குறிகிறோம். சோதனையை கட்டாயம் சந்திக்கணுங்க, ஆனால் மக்கள் சந்திக்க விரும்பலை. இது ரியாலிட்டி. கட்டாயம் சோதனை சந்திக்கணும், டெஸ்ட்டை சந்திக்கணும். டெஸ்ட்டை ஏன் சந்திக்கிறோம்னா நம்ம பலவீனப்படுத்தாத டெஸ்ட்டு, டெஸ்ட்டு நம்ம பலப்படுத்தும், எம்பவர் பண்ணோம். நான் வனாந்தரத்தில் இருக்க விரும்பலை, தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு நிறைவையும் அனுபவிக்க விரும்புகிறேன். பொருளாதாரத்தில் நிறைவாக வாழ விரும்புகிறேன், தீர்க்காயுசாக வாழ விரும்புகிறேன், தேவன் வைத்திருக்கிற நிறைவே வாழ விரும்புகிறேன். நீங்கள் அதுக்கு தான் வந்திருக்கீங்க, நல்லா தெரியுது, அதுக்கு தான் வந்திருக்கீங்க. கேட்குறது மட்டும் இல்லாமல் அது எப்படி போவது, எப்படி தேவனை சார்ந்து வாழ்வது, எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு ஜெயம் பெற்று வாழும்போது அறிந்து கொண்டோம்னால் நிச்சயமாகவே ஜெயமாக வாழ முடியும். நம்ம குறித்து தேவனுடைய சித்தங்கிறது வனாந்தரம் கிடையாது. நம்ம குறித்து தேவனுடைய சித்தங்கிறது இலைப்பாறுதல் அற்றவர்களாய் வனாந்தரத்தில் அப்படியே சுற்றிட்டு போகிறது தெய்வ சித்தம் கிடையாது. முதல்ல எகிப்திலிருந்து வராங்க, எகிப்தில் நான் ஆர்ஜின், எகிப்தில் தான் வெளியே வராங்க. நம்மும் எகிப்திலிருந்து வந்தோம், பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் உலகத்திலிருந்து வெளியே வர்றோம். அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது நம்ம வந்தது மாதிரி தான் அவங்க வந்தாங்க, இல்லாட்டா அவங்க வந்த மாதிரி தான் நம்ம வந்தோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்ய போகிறாருங்கிற சத்தியம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ரத்தம் சிந்தப்பட்டது, ரத்தம் வெளியே பூசப்பட்டது, பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள், வெளியே வந்தார்கள். அப்புறம் சொல்லுகிறது, மேகத்தினாலும் தண்ணீராலும் ஞானஸ்நானம் நடத்தார்கள் இருக்கு பைபிள் சொல்லுதியா. மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. ரத்தத்தினால ரத்தத்தை விசுவாசித்து வெளியே வராங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் எங்கே கொண்டு போகிறாருன்னு சீனாய் மலை கொண்டு போகிறார். சீனாய் மலையில் அவங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, வாழ்க்கை முறை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. வெறும் 10 கற்பனை மட்டும் இல்லை, எப்படி வாழணுங்கிற முறை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, பிரச்சனைகளை எப்படி சந்திக்கணும் முறை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, 10 கற்பனை நல்லதா நல்லதா கெட்டதா? நல்லது. தாய் தகப்பனை கனம் பண்ணுறது நல்லது, பொய் சொல்லாமல் இருப்பது நல்லது, இதெல்லாம் நல்லது. ஆனால் அதை சார்ந்து தேவனிடத்தில் ஸ்கோர் பண்ணுற நினைக்கிறது தான் தப்பு. நான் சொன்னது புரியுதுங்களா? அது நல்லது. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை சொல்லிக் கொடுக்குறாரு. கத்தரை கனம் பண்ணுவதுன்னு எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு, நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுக்குறாரு. வார்த்தை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, வாழ்க்கை எப்படி நிறைவாக வாழ்வது, ஜெயமாக வாழ்வதுங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? அதுக்கப்புறம் வனாந்தரம், ரசிக்கப்படுகிறோம், இயேசுவின் ரத்தத்தால் ரசிக்கப்படுகிறோம், ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறோம், சபைக்கு வருகிறோம். சபைக்கு வந்து வார்த்தை போதிக்கப்படுகிறது. வார்த்தை போதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் வெளியே போகிறீங்களோ அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு சோதனை வரும். எந்த வார்த்தை எந்த வசனத்தை அன்னைக்கு கேட்டீங்களோ, இன்னைமே நம்ம வந்து இருதயத்தை பத்திரமா காத்துக்கணும், முள்ளு உள்ளே விடவே கூடாது. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சையில் வரக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் வரும் உங்களுக்கு. எதை செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் அடித்து போகிறோமோ அன்னைக்கு தான் அந்த வார்த்தைக்கு ஒரு சவால் வரும். அந்த சவாலை நீங்கள் சந்திச்சிட்டிங்க, மேற்கொட்டுனீங்கன்னா நீங்கள் அந்த பதில ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். கத்தர் சந்திக்க விடுவாருங்க. டெஸ்ட்டு முக்கியமாக, டெஸ்ட்டு முக்கியம். வார்த்தையை கை கொள்ளுகிறோம், வசனத்தின்படி வாழ்கிறோம்னா அந்த வசனத்தின் வல்லம் என்னோடய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். வார்த்தையை கேட்கறதுனால வெற்றி பெற முடியாதுங்க. வார்த்தையை கேட்கணும், அப்புறம் கேட்ட வார்த்தையின்படி நடக்கணும். அதான் வாழ்க்கை. வார்த்தை நான் ஒவ்வொரு முறை ஞானஸ்நானம் எடுக்கும்போது கேட்பேன், சபைக்கு வருவீங்களா? சபைக்கு வந்து சொல்கிற வார்த்தைகளை கேட்பீங்களா? கேட்டுட்டு கேட்ட வார்த்தையின்படி நடப்பீங்களான்னு கேட்பேன். எல்லாருமே ஆமாம், ஆமேன் ஆமேன் முக்கிட்டு பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஆளை காணும். வாழ்க்கை பாருங்கள், காணானா இருக்காது, வனாந்தரமாக தான் இருக்கும். ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்காது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது. நம்மை குறித்து தேவனோட சித்தங்கிறது ப்ராமிஸ் லேண்டு, வாக்கு தன் நிறைந்த வாழ்க்கை. கத்தரை விசுவாசிக்கிறோம், ரத்தத்தை விசுவாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், கேட்ட சத்தியங்களை கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், நிறைவேற வாழுகிறோம். நம்மை குறித்து ஒரு மனிதனை கூட தேவனோட சித்தம் அலைஞ்சு தெரியக்கூடாது, அலையக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, அப்படியே அலைஞ்சி நாயா பேயா ஓடக்கூடாது. சக்ஸஸாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். அதான் கானான் தேசம், வாக்கு தத்தங்கள் நிறைந்த தேசம். அநேக மக்கள் நினைக்கிறாங்க கானான் தேசம்னா பரலோகம்ங்கிறாங்க. அது ஒரு குரூப் இருக்குது. சமயத்திலேயே ஒரு குரூப்பு வந்து செப்டம்பர் மாதம் இயேசு வருவார்னு சொன்னாங்க இல்லையா, எதினடிப்பில் கணக்கு எடுத்தாங்கன்னா கானான் தேசம் பரலோகம்னாங்க. ஆதாமிலிருந்து 1948 வருஷத்தில் ஆபிரகாமை கத்தர் தெரிந்தெடுத்தார். அதுக்கப்புறம் 75 வயசில் அவன் கானானுக்குள்ளே போனார். அதே மாதிரி 1948, இப்போ ஒரு 75னா 2023 வந்துருச்சு. அதனால் இயேசுநாதர் வந்துடுவார் அப்படின்னாங்க. இன்னும் நம்புகிறாங்க, டிசம்பர் வரை இருக்காங்க, முடியல இல்லைங்கிறாங்க. ஏன்னா கானான் தேசம்னு என்ன நினைக்கிறாங்கன்னு பரலோகம் நினைக்கிறாங்க. கானான் தேசத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. கானான் தேசத்தில் எதிரிகள் இருந்தார்கள், கானான் தேசத்தில் மிருகங்கள் இருந்தது. கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா, முழுக்க துரத்தி விட்டிங்கன்னா எதிரிகள் மிருகங்கள் வந்துருந்தார். அங்கே மிருகங்கள் இருந்தது, நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சத்துருக்கள் இருந்தாங்க. பரலோகத்தில் சத்துருக்கள் கிடையாது, மிருகங்கள் கிடையாது. அநேக மக்கள் பாடுகிற பாடல் இன்ப கானானை குறித்து பாடுவாங்க, கேட்டது இல்லையா? இன்ப கானானை குறித்து பேசுவாங்க, சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா பரலோகம் காணாம கிடையாது. காணாம் என்பது இந்த பூமியில நாம் வாழ்வதற்காக தேவன் ஆயத்தம் அனுபவித்திருக்கிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. காணான் என்று கரெக்டா சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்து தான் நம்முடைய காணான். சொன்னது புரியுதுங்களா? கிறிஸ்து தான் நம்முடைய ரியல் காணான். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் வாக்குத்தத்தங்களுடைய மொத்த உறைவிடம். அந்த காணானுக்குள்ள நிறைய காணான் இருக்கு. உங்களுக்கு சுகம்ங்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறது, வெற்றிங்கிற வாக்குத்தத்தங்கிறது, நிறைவுங்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே போய் தேவனை விசுவாசித்து வார்த்தை விசுவாசித்து வாழ்ந்தோம் என்றால் எல்லா பகுதியும் சுபிச்சமாக இருக்கும். ரசிக்கப்பட்டோம் பரலோகம் போகிறது மட்டுமல்ல, வாழ்க்கையே வாழன் போல தோணும், வாழன் போல தோணும், வாஞ்சியோடு வாழ முடியும். அதான் நம்மை குறித்த தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். கர்த்தர்களுக்கு உபாக 6 படிப்போம். உபாக 6 நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறார். அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கிறது மகிமையான வாக்குத்தத்தம் இல்லையா? நிறைய மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, பழைய ஏற்படும் பொழுதுக்கும் வாக்குத்தத்தமாக இருக்கும். நீங்கள் செழிப்பை கொடுத்து பேசும்பொழுது, நிறைவை கொடுத்து பேசும்போதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் போகிறீங்க, புதிய ஏற்பாட்டுக்கு போக மாட்டீங்க. என்ன புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. செழிப்பு எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இருக்குது, வாக்குத்தத்தங்களுக்குள்ளே இருக்குது, இஸ்ரேல் மக்களுக்கு இருக்குது, ஆபிரகாமுக்கு இருக்குது. நமக்கு எங்கேயாச்சும் இருக்கா? பாலும் தேனுக்கும் ஓடுகிற தேசம் இருக்கா? இல்லை. அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர்களை பார்க்கலும் தேவன் நமக்கு ஆயத்தமனை வைத்திருக்கிற வாழ்க்கை பெட்டர் லைஃப்னு சொல்லுது. பெட்டர் கவனன் வித் பெட்டர் ப்ராமிசஸ் இருக்கு. விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் நிறைந்த விசேஷித்த உடன்படிக்கை அவர்களுக்கு இருந்ததை பார்க்கலும் நிறையா இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது, கற்பனை கட்டாத இருக்கிறது. வாக்குத்தத்தங்களுக்கு மேலே வாக்குத்தத்தம் இருக்குங்க. அன்றைக்கி ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், நமக்கு நேரம் இல்லை பசங்க, இந்த 6000 வாக்குத்தத்தம் இருக்குங்க இல்லையா, 6000 வாக்குத்தத்தம் டெய்லி ஒன்று கொடுங்க, நாங்கள் டெய்லி ஒன்று அதில் பேசுங்கன்னாரு. டிவியில் போகிறதுக்கு நான் ஆனந்தம் டிவியில் ஓடுது இல்லையா, அதில் டெய்லி ஒரு ப்ராமிஸ், ஒரு சின்ன ஜெபம் அப்படின்னாரு. உட்காந்து எழுதணும்ல, 7000 வாக்குத்தத்தை உட்காந்து எழுதிட்டு இருக்கணும். நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தமாக தெரியாதுங்க. ஆனால் வாக்குத்தத்தங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் மேலே வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் தானாக நடக்குமா? புது வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. வாக்குத்தத்தம் தானாக நடக்குமா? அதை விசுவாசிக்கணும், அதில் என்ன சார்ந்து நிற்கணும். எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று உறுதியாக நின்னோம்னா சுகம்ங்கிற வாக்குத்தத்தை அனுபவிக்கலாம். பரிசுத்தாவின் அபிஷேகங்கிறது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்நிய பாஷை பேசுகிறோம் இல்லையா, அதை வேதம் என்ன சொல்கிறது? வாக்குத்தத்தமான பரிசுத்தாவியானங்கிறார். பழைய ஏற்பட்ட காலத்தில் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவே இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கலும் நிறைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, தீர்க்காயுசு இருக்கிறது, நிறைவு இருக்கிறது, சம்பூர்ணம் இருக்கிறது, வளமான வாழ்க்கை அத்தனையும் இருக்குது. அது வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே முடிஞ்சிருச்சா? அப்புறம் டெஸ்ட் இருக்கு, கட்டாயம் டெஸ்ட் இருக்கு. அநேக மக்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அப்படியே மலர் படுக்கை மாதிரி, அப்படியே வர்றோம், வசனத்தை கேட்குறோம், அப்படியே வானம் திறந்து அப்படியே எனக்கு கொட்டுது. என்ன கொட்டுது? ஒன்றும் கொட்டலை. டெஸ்ட் இருக்கா? டெஸ்ட் இருக்குங்க, சோதனை இருக்குது. நான் சொல்கிறது டெம்டேஷன் இல்லை, டெஸ்ட்டு. டெஸ்ட்டு வேறு, டெம்டேஷன் வேறு. தமிழில் சொல்லி பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டுமே சோதனை தான் வரும். டெஸ்ட்டு தேவனுக்கு நேரம் அவங்களை கொண்டு போகும், டெம்டேஷன் தேவனை விட்டு வெளியே கொண்டு போயிடும். ஒவ்வொரு டெஸ்ட்டு வரும் பொழுதும், ஒவ்வொரு சோதனை வரும் பொழுதும், இந்த சோதனையில் நான் எப்படி தேவனை சார்ந்து கொள்வது, கர்த்தரை எவ்வாறு விசுவாசிப்பது, இந்த பதில் நான் பலவீனமாக இருக்கேன், இதில் இன்னும் நான் கொஞ்சம் விசுவாசிக்கணும், இன்னும் கொஞ்சம் வசனத்தை கேட்கணும், இன்னும் சார்ந்து கொண்டு வாழ்ந்தோம்னா நான் அந்த டெஸ்ட்டை ஜெயிச்சு முன்னேறி போவேன். இல்லைன்னா டெஸ்ட்டை நான் அவாய்ட் பண்ணுறேன், டெஸ்ட்டை எழுத மாட்டேன்னா அந்த டெஸ்ட்டை எழுதுகிற வரை நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. 10ஆம் கிளாஸ் எழுதணும், எழுதலைன்னா 11ஆம் கிளாஸுக்கு போகணும்னா கட்டாயம் 10ஆம் கிளாஸ் எழுதிடுறேன். நீங்கள் நான் சொன்னது புரியுதுங்களா? நான் டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறேன், எனக்கு டெஸ்ட்டு வேணாம்னா அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகணும்னா கட்டாயம் இந்த டெஸ்ட்டை சந்திக்கணும், அதை ஜெயிக்கணும். இஸ்ரேல் மக்கள் சந்தித்தாங்க, ஃபெயில் ஆனாங்க, தொடர்ந்து ஃபெயில் ஆகி அதே இடத்துல ஃபெயில் ஆனாங்க, 40 வருஷம் ஃபெயில் ஆனாங்க. எப்படி விசுவாசிப்பது, எப்படி சார்ந்து கொள்வது, எப்படி கர்த்தரை நம்பி வாழ்வதுன்னு கற்றுக்கொண்டிருந்தான் என்றால் அடுத்த நாளைக்கு போயிடலாம். ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ளலை, முறுமுறுத்தார்கள். உபாகம் மாறிடுங்க. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டுங்க, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு சைடில் ஜெயம் எடுக்க முடியல, டெஸ்ட்டை ஜெயமாக எடுக்கணும்னா கத்தட்ட கேளுங்க. ஆண்டவர் எப்படி மேற்கொள்வது, இது எப்படி ஜெயிப்பது, எப்படி ஜெயமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுப்பாரு. ஆபிரகாமை கத்தர் சோதிச்சாரா? சோதிச்சார். யோசேப்பை சோதிச்சாரா? சோதிச்சார். பிசாசு சோதிச்சாருன்னு சொல்லலைங்க, கத்தர் சோதிச்சாருங்க. சோதிச்சு அவங்கள அவங்க அவங்க வாழ்க்கையில் பின்னாடி போல ஃபார்வர்ட் ஆகிட்டு போய் சோதனையே டெஸ்ட்டை சரியாக டீல் பண்ணாங்க. டெஸ்ட்டில் ஜெயித்தாங்க, அடுத்து மேலே கொண்டு போனார். டெஸ்ட் நம்ம பலவீனப்படுத்துறதுக்கல்ல, நம்முடைய பலவீனம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு. எந்த இடத்துல பலவீனமாக இருக்கேன், இப்போது ஒரு ஹோஸ் தயார் பண்ணுறாங்க வச்சுங்களேன், அதை டெஸ்ட்டு கொடுவாங்க. எதுக்கு விடுறாங்க? எந்த இடத்துல ஹோல் இருக்குது, இவ்வளோ ப்ரெஷர் தாங்குமான்னு பார்க்குறாங்க, இவ்வளோ ப்ரெஷர் அதில் கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறாங்க. ஃபியூல்லாம் கொண்டு போகிறாங்களேங்க, எங்கே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃபியூல் கொண்டு போகிறாங்க இல்லையா, இவ்வளோ ப்ரெஷரில் போகணும்னா அந்த ப்ரெஷர் தாங்குமானு முதல்ல ப்ரெஷர் டெஸ்ட் இருக்கும். ப்ரெஷர் டெஸ்ட் எதுக்குன்னா அதை கண்டம் பண்ணுறதுக்கு இல்லை, அது எந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறதோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. கத்தர் ஒரு நாளும் நம்ம பலவீனப்படுத்துகிறவர் இல்லை. கத்தர் சோதனை சொல்லும் பொழுது அப்படி அந்த சோதனை இல்லை, சோதிக்கிறவனும் தேவனால் சோதிக்க அப்படி அந்த சோதனை இல்லை, நல்ல சோதனை. பரீட்சை, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் இருக்கு இல்லையா, பைபிள் சொல்லுது. பரீட்சைக்கு நிற்கணுமா, பரீட்சையை சந்திக்கணும். உபாகம் 6:1, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து உயிரோடுக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க முடியும். ஒரு லேண்டை நான் கொடுக்குறேன், ஒரு நிறைவான லேண்டை கொடுக்குறேன். அந்த லேண்டுக்குள்ளே நீ போய் நிறைவாக வாழ வேண்டுமென்றால் நான் கொடுக்குற வார்த்தைகளை கேட்டு அந்த கற்பனைகளை கை கொள்ளணும். நல்லா கவனிங்க, 10 கற்பனை மட்டும் இல்லை, கர்த்தர் எதுக்கு வசனத்தை கொடுக்குறான்னு கை கொள்வதற்காக தான். எதுக்கு பிரசங்கம் பண்ணுறோம்? டைம் பாஸிங்க்கா? இந்த கொஞ்ச நாள் இதிலேயே போர் அடிச்சிடும், டாபிக் மாற்றி டைம் பாஸ் பண்ணுவோம். அக்கா, திருவசனத்தை கேட்குறோம் மாத்திரமல்ல செய்கிறோம், வசனத்தை கேட்குறோம், வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறோம். கை கொள்றதுக்காக தான் கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்குறாரு. அதுக்காக தான் டெஸ்ட் சந்திக்கிறோம். இதில் எவ்வளோ கை கொள்ளுகிறோம், இந்த பகுதியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் டெஸ்ட்டு வருது. ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க, சொல்லிக் கொடுத்தோம்னா என்ன செய்கிறாங்க? டெஸ்ட்டு வைக்கிறாங்க. பிள்ளைகள் இந்த நீட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து படிக்குது இல்லையா, அங்கே எப்போ என்ன நடக்குது? மெயினாக டெஸ்ட்டு தான் நடக்குது. டெஸ்ட்டு வச்சு எதில் சரியில்லையோ சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? டெஸ்ட்டு வரும் பொழுது நீங்கள் அழலாம், முறுமுறுக்கலாம், கண்ணீர் வடிக்கலாம். அது குழந்தைத்தனம். நிறைய மக்கள் முறுமுறுக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, கத்தர் மேலே குறை, ஆண்டவர் மேலே குறை, வசனத்தின் மேலே குறை, எல்லார் மேலே குறை. அதுக்கு பதிலாக டெஸ்ட்டு வரும் பொழுது வசனத்தை கை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வரும் பொழுது, வசனத்தை கேட்டேன் அப்புறம் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். சாதாரண காரியங்க. காணிக்க நேரத்தை சொல்கிறோம், உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் கத்தரை கனம் பண்ணு டெஸ்ட்டு வருது. ஆனால் பொருளாதார நெருக்கடி எப்படி பிடிச்சி இழுக்குது, இதை கொடுத்துட்டோம்னா பெரிய கேப்பு விழுக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் முறுமுறுக்கலாம். சர்ச்சுக்கு போனோம்னாவே காசு கேட்பாங்க, செவ்வாய்க்கிழமை போனால் கேட்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை போனால் கேட்பாங்க, எல்லா நாளும் கேட்பாங்க அப்படின்னு முறுமுறுக்கலாம். அதுக்கு பதிலாக ஆண்டவரை நீரே என் ஆதாரம் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு டெஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் எதுக்கு இருக்கிறது என்றால், நான் அந்த பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னா நான் கத்தர் தான் ஆதாரம், கத்தரைத்தான் நம்பி வாழ்கிறேன் என்பதை நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேனாங்கிறதுக்கு அது ஒரு டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சு காணாத தேசத்துக்குள்ளே அந்த வாக்கு தத்தத்தை சுகந்திரிச்சிங்கன்னா அந்த ஐஸ்வர்யத்தை ஹேண்டில் பண்ண முடியும் உங்களுக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? கத்தரை நம்பினீங்க, கத்தரை சார்ந்தீங்க, கத்தர் தான் ஆதாரம் என்று சார்ந்து வசனத்தை கேட்டு வசனத்தை நம்பி அந்த பொருளாதார நிறைவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த பொருளாதார நிறைவு உங்களுக்கு கெடுக்காது, இல்லைன்னா கெடுத்துரும். நிறைய மக்களுக்கு பிரச்சனை என்னங்க, வேதம் முழுது படிச்சு பாருங்க, ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் உயர்த்தும் பொழுது அவனை டெஸ்ட் பண்றாருங்க, ப்ரூவ் பண்றாருங்க. இதை கையாளுவதற்கு அவன் ஏற்ற ஆளானுங்கிறது ப்ரூவ் பண்றாரு. அந்த மெச்சூரிட்டி இல்லை, அதை கையாளக்கூடிய ஆற்றல் இல்லை. அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த வாக்கு தத்துவத்தை கையாளக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யமே அவன் அழிச்சிடும். நிறைய பேரை அழிச்சது தோல்வி இல்லை, வெற்றி. பேதுரு முங்கினாரு, எடுத்தோன்னே முங்கினாரு. ஏசுநாதர் பக்கா வர போயிட்டாருங்க. ஏசுநாதர் எவ்வளோ தூரத்தில் கூப்பிட்டாருன்னு தெரியல, அவ்வளோ தூரம் போயிட்டாரு. அப்போ தான் முங்க ஆரம்பித்தார். வேதத்தில் டெஸ்ட்டே இல்லாமல் ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தார் கர்த்தர். எந்த டெஸ்ட்டும் இல்லாமல் ப்ரூஃப் பண்ணாமல், அவனோட மெச்சூரிட்டியை ப்ரூஃப் பண்ணாமல், டெஸ்ட்டு வைக்காமல் கொடுத்தார். அதான் இளையகுமாரன். அந்த பணத்தை அவன் கையாள முடியுமா, அதை ஹேண்டில் பண்ண முடியுமா என்று கொடுத்தார். என்னாச்சு? எல்லாவற்றையும் போட்டு கடைசியில் பன்றிக்கு கிடக்கிற உணவு கூட கிடைக்காம வெளியே வந்தான். நிறைய பேரை அழிக்கிறது என்னதென்றால் அவருடைய வெற்றி. கர்த்தர் நம்ம வெற்றியாக இருக்கிறதை பார்க்கலும் கர்த்தர் விரும்புவது கேரக்டரு. ரொம்ப முக்கியங்க கேரக்டருங்க, மெச்சூரிட்டிங்க, ஒரு காரியத்தை கையாளக்கூடிய ஆற்றலுங்க. சிலருக்கெல்லாம் பணம் வந்துச்சுன்னா தலகால் தெரியாமல் ஆடுவாங்க, தெரியுமா? ஒருத்தர் சமீபத்தில் ஏதோ ஒரு பேங்க்லேருந்து ஒருத்தருக்கு 9,000 கோடியா 9,000 கோடி ஒருத்தருக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு பேங்க்லேருந்து ஒரு சாதாரண ஒரு டிரைவருக்கு 9,000 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. 9,000 கோடி. இப்போ உங்களுக்கு 9,000 கோடி வந்தால் என்ன ஆவீங்க? அடுத்து 9 வருஷம் அவங்கள பார்க்க முடியாது. அப்படியே பஹாமா, அப்படியே சிங்கப்பூர், அப்படியே மலேசியா, அப்படியே பர்மா, அப்படியே ஜாலியாக அப்படியே சுத்தரிச்சுட்டு எங்கே இருக்கீங்க? பிஸியாக இருக்கு. ஆன்லைனில் பார்க்குறேன் பாஸ்டர், நேரம் தான் பார்ப்பேன். இப்போ பீச்சில் நானும் என் மனைவி அப்படியே உல்லாசமாக இருக்கோம். என்ன 9,000 கோடி இருக்குல்ல, வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாப்பிட்டா கூட செலவழியாது. என்ன செய்யும்? கத்தரை விட்டு விளக்கிறவங்களுக்கு. அதனால தான் கத்தரை உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு முன்பாக அவரை சார்ந்து வாழுகிறீர்களான்னு கத்தர் டெஸ்ட் பண்ணுறாரு. அது அவருக்கு இல்லைங்க, உங்களுக்கு தெரியணும். நான் கத்தரை தான் சார்ந்து வாழ்கிறேன், கத்தரை தான் நம்பி வாழ்கிறேன், கத்தர் தான் என் ஆதாரம் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த கத்தரை சார்ந்து, வசனத்தை சார்ந்து, அந்த ஒவ்வொரு நெருக்கடியிலையும் கத்தர் தான் ஆதாரம் சார்ந்து வாழ்ந்தோம்னா நாளைக்கு பணம் நிறைவு வரும்போது உங்களுக்கு எடுக்காது. அது உங்கள் கையால் தெரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சில நேரத்தில் வியாதி நேரத்தில் மக்கள் இருப்பாங்க. வியாதி டாக்டரு சுகமாக்க முடியாதுனோம்னா எல்லா சர்வீஸுக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, செவ்வாய்க்கிழமை வருவாங்க, வியாழக்கிழமை வருவாங்க, வெள்ளிக்கிழமை வருவாங்க, எப்பப்பெல்லாம் வருவாங்க. சுகம் ஆயிடுச்சுன்னா பாஸ்டர் பிஸி இருக்குல்ல, வர்றேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னாச்சு? பிஸி. அநேக மக்களை கெடுக்கிறதுனா உயர்வு தாங்க. ஒரு ஊழியக்காரர் இருக்குச்சுங்க, ஒரு ஊழியக்காரர் மெச்சூரிட்டி இல்லை, பணத்தை கையாளக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா, அவர் கையில் பணம் வந்துச்சுன்னா பலதரப்பட்ட தீமையான காரியங்கள் செய்வாங்க. ஏன்னா மெச்சூரிட்டி இல்லை, பணத்தை கையாளக்கூடிய ஆற்றல் இல்லை. அதனால தான் கர்த்தர் வந்து இதை கையாள்வதற்கு உனக்கு ஆற்றல் இருக்கிறதா என்பதை டெஸ்ட் பண்ண வைக்கிறார். நாளைக்கு எனக்கு கத்தரை கொடுக்கலன்னு நீ குறை சொல்லக்கூடாதுல்ல. டெஸ்ட்டு அவருக்கு இல்லைங்க, நான் யார், என்னுடைய பலவீனம் என்ன, நான் எந்த இடத்துல வீக்காக இருக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டெஸ்ட்டு. வாசிப்போம் கீழே. எனக்கு ரொம்ப முக்கியங்க, என்னோட பிரதானமான காரியம் நீங்கள் பணக்காரன் இருக்கிறது மட்டும், பணக்காரனாக இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். பணம் தெய்வ சித்தமா, செழிப்பு தெய்வ சித்தமா, கத்தர் செழிக்க வைக்க விரும்புகிறார், அது விரும்புகிறார். ஆனால் நீங்கள் பணக்காரனாக இருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறத நான் விரும்புகிறேன். அதான் முதல் காரியம். பணம் வந்து உலக மனிதனாக வாழ்கிறத பார்க்கலாம், பணம் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் போதும். அப்போ ஏழையாக தான் இருக்க சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை. ஏழ்மைத்தனம் தேவ சித்தம் இல்லை. ஐஸ்வர்யத்தில் வாழ்கிறது முக்கியமாக கத்தர் இல்லாத வாழ்கிற முக்கியதுன்னா கத்தரோடு வாழ்கிறது முக்கியம். இது ப்ரியாரிட்டிங்க. என் வாழ்க்கையில் பிரதானமான காரியம் கத்தரை தான் நம்பி வாழ்கிறேன். பணம் முக்கியம்னு சொல்கிறனா முக்கியம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்கிறனா முக்கியம். ஆனால் எது முக்கியம்? அல்டிமேட் முக்கியம் என்னங்க? கர்த்தர் தாங்க. இவனா 100 வருஷம் வாழுங்களேன், 100 வருஷம் 200 வருஷம் வாழுங்களேன், அதுக்கப்புறம் எங்கே வாழ்வீங்க? ஆதாரம் கர்த்தர் தான் ஆதாரம். ஆண்டவரே நீர் இல்லாமல் என் ஜீவன் பிரியும் வரை நான் மாதிரி பாடுறீங்க. அப்போது அதே மாதிரி இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் டெஸ்ட்டு. டெஸ்ட்டு வந்து நம்ம பலவீனப்படுத்தாது, இன்னும் தேவனை சார்ந்து வாழறதுக்கு நம்மை ஊக்குவிக்கும். வாசிப்போம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் கை கொள்வதற்காக. எது கர்த்தர் வசனம் கொடுக்குறார்? கை கொள்வதற்காக தான். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்கள் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே, கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடப்பது. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. கேளு அப்புறம் பேசு. உன் பிள்ளைகிட்ட பேசு, ஓன்கிட்ட பேசு, அடுத்தவங்ககிட்ட பேசு. அதுதான் வசனம். வசனம் எதுக்கு? திரும்பி திரும்பி சிந்திக்கணும். அந்த வசனம் திரும்பி திரும்பி சிந்தி அதாங்க உன் சிந்தன் பண்ணுது. கேளு, பிள்ளைகள்கிட்ட சொல்லு. அன்றைக்கி வந்து சிடி கிடையாது, யூடியூப் கிடையாது. ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், அந்த பிரசங்கம் நமக்குள்ளேயே இருக்கணும்னு என்ன செய்யணும்? இன்னொரு ஆள்கிட்ட பிடிச்சி சொல்லணும். மார்ட்டின் லூதர் வந்து ஒரு நாளைக்கு 10 பேர்ட்டையாச்சும் செய்தி சொல்லுவாராம். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு மறந்துருங்கிறனால சொல்லுவேங்கிறார். இந்த ஹீப்ரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க தெரியுமா? ஹீப்ரு லாங்குவேஜ் படித்தவங்க கிளாஸ் எடுப்பாங்க. எதுக்கு எடுப்பாங்க தெரியுமா? அடுத்தவனு சொல்லிக் கொடுக்குறக்கில்ல, அவனுக்கு மறந்துடும். அதனால் மறக்காமல் இருக்கிறதுக்காகவே சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வசனத்தை கேட்டீங்க, அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ இல்லையோ உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு பேசுங்க, நடக்கும்போது பேசுங்க, உட்காரும்போது பேசுங்க. கீழே ஃபுல்லாக வாசிப்போம். இதில் தான் சில வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இல்லை, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே யாபகுறியாக இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்கும் பண்ணும் பொழுது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் பொழுதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமி மேல் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நீ மாசாவில் செய்தது போல உன் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. நீ நன்றாயிருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தான் சொன்னபடி உன் சத்துருக்களெல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால் நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோனின் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திற்கு புறப்பட பண்ணினார். கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். 23ஆம் வசனம் முக்கியம். வெளியே கொண்டு வந்தார், கொண்டு வந்து அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திற்கு புறப்பட பண்ணினார். அங்கிருந்து அழைத்தார், அழைத்து ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுக்கும்படியாக புறப்பட பண்ணினார். அநேக மக்கள் அதை விசுவாசிக்கலை. அநேக மக்கள் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, கர்த்தர் நம்மை ரட்சித்தார். எதுக்கு ரட்சித்திருக்கிறார்? பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுறார். வருகையில் எப்படியாவது போயிடணும். எதுக்கு பணம்? எதுக்கு செழிப்பு? எதுக்கு நல்வாழ்வு? வருகையில் போகணும், எப்படியாவதும் ராப்சரில் போயிடணும், கைவிடப்படக்கூடாது. இது அவங்க நோக்கமே. என்ன வெளியே கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. வெளியே கொண்டு பாவத்திலேருந்து கொண்டு வந்துட்டாரா? பிசாசின் பிடியில் கொண்டு வந்துட்டாரா? அப்புறம் எங்கே கொண்டு போகிறாரு? இன்ப காணான்னு கொண்டு போகிறார். கொண்டு வந்தார், உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். நிறைவான தேசம், வளமான தேசம், சகல வாக்கு தத்தங்களை அனுபவிக்கக்கூடிய தேசம். கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள்லாம் ஆமென்றும் அத்தனை வாக்கு தத்தங்களை அனுபவிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாச்சு, தேசத்துக்குள்ளே வந்தாச்சு. அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனையும் அனுபவிக்க முடியாதான் கர்த்தர் கொண்டு வந்தார். நல்ல டிஷ் செய்கிறோம், பிள்ளைக்கு பிடிச்சதா பார்த்து செய்கிறோம். பிள்ளை ஒன்றே ஒன்று சாப்பிட்டுட்டு மட்டும் போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லடா, ஃப்ரிட்ஜில் வச்சுறேன், டெய்லி ஒன்று ஒன்றா கொடுக்குறீங்க மீங்களா, வேதனையாக இருக்காது? சாப்பிட்டா தானங்க நிறைவு. தேவன் நமக்கு ஏராளமான காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கா, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு பைபிள் சொல்லுது. அப்போ அந்த ப்ரிப்பேர் பண்ணதை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும், நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்கணும். ரொம்ப பேர் வெளியே வந்தாங்க, சுற்றி தெரிந்தார்கள், எப்படியாவது விசுவாசத்தை காத்து கொண்டார்கள், செத்து பரலோகம் போயிட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் விசுவாசிகளா? விசுவாசிகள். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, நான் விசுவாசத்தில் நரகம் போயிட்டான். ஆனால் நரகம் போலங்க, ரத்தத்தை விசுவாச்சாங்க. ரத்தத்தை விசுவாச்சா ஞானாசனம் எடுத்துட்டாங்க. அவன் பரலோகம் போனான்னா கட்டாயம் பரலோகம் போயிருப்பான். ரத்தம் விசுவாச்சிருக்கான், பஸ்கா ஆட்டுக்குட்டியை அனுசரித்து வெளியே வந்தான். ஆனால் அந்த பூமி வாழ்க்கை ஃபெயிலியர். அப்படித்தான் வாழணுமா? அப்படி வாழக்கூடாது, நிறைவாக வாழணும், சம்பூர்ணமாக வாழணுங்க. அதான் தேவ சுத்தம். அவர்கள் பிரவேசிக்கலை. ஏன் பிரவேசிக்கலை? அவருடைய அவிசுவாசத்தினால பிரவேசிக்கலைன்னு இருக்கு. வார்த்தை விசுவாசிக்கலை, வார்த்தை கை கொள்ளலை, வார்த்தை சார்ந்து கொள்ளலை, அதனால் பிரவேசிக்கலை. ஒரு 5 காரியம் சொல்கிறாரு. இது படித்தோம் இல்லையா? முதல் காரியம் சொல்கிறாரு, ஒரு லேண்டுக்குள்ளே கூட்டு போகிறேங்கிறாரு. 1ஆம் வசனம் இங்கே தான் சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரிழக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற கற்பனைகளையும் கை கொள்கிறதா ஒரு 4 நாள் நீடித்திருப்பதற்கும் அப்படியே சொல்லிட்டு ஒரு லேண்டு கொண்டு போகிறார். அடுத்து என்ன சொல்கிறார் என்றால், நீ நன்றாக இருக்கணும், நீடித்திருக்கணுங்கிறார். தேவன் கொடுத்துருக்க 2வது முக்கியமான வாக்கு தத்துவம், தீர்க்காயுசாக வாழணும், நிறைவாக வாழணும், வெறும் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். எவ்வளவு சீக்கிரமாக இயேசுநாதர் வர்றாரோ ஓடிடணும் அப்படி இல்லை. இங்கே செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்குது, செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. நம்ம பூமிக்கு பாரமாக இல்லை, இன்னொருத்தனுடைய சுவாச காற்றை நான் சுவாசிக்கிட்டு இல்லை, பூமிக்கு நான் நெருக்கடியாக இல்லை, நான் அந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏதே ஒரு காரியத்தை செய்து நிறைவேற்றணும். அப்படி செய்து நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஆயுசு நாட்கள் நிறைய வேணும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறோம்னா இந்த பூமியில் நிறைய நாள் வாழலாம். வாழ முடியுமா? அநேக மக்கள் நினைக்கிறாங்க, டேட்டு குறிச்சாருன்னா போயிடணும்னு நினைக்கிறாங்க. டேட்டு குறிச்சாச்சு, டேட்டு குறிக்கலை. டேட்டு யார் குறிக்கிறான்னு நீங்கள் தான் குறிக்கிறீங்க, கர்த்தர் குறிக்கலைங்க. கர்த்தர் நீங்கள் நினச்சா டேட்டை தள்ளி போடலாங்கிறாரு. தீர்க்காயுஷ்னு சீரியஸாக பேசியிருக்காங்க, நீ நினச்சா தள்ளி போடலாம். சாதாரண காரியம், நீ நன்றாக இருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் சும்மா ஆர்டர் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க, கூட கொஞ்ச நாள் வாழலாம். அது என்னது? ஒரு ப்ராமிஸு. பிசா சொல்லுவா, நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், செய்ய வேண்டிய வேலை இருக்கியா, கட்டாயம் இருப்பேன், நீ என் வாழ்க்கையில் வேலை செய்ய முடியாது, நான் நிறைவாக இருப்பேன், சம்பூர்ணமாக இருப்பேன், என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் செய்யும்படியாக திட்டமிட்டிருக்கிற அத்தனை செய்து நிறைவேற்றிட்டு தான் நானும் பிதாவும் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி வந்துருப்பாரு, வந்துரு, வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் போவேன். நடுவுலையே தேவனோட நோக்கங்களை நிறைவேற்றணும். அது அங்கே கொடுத்துருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். மூணாம் வசனம் சொல்கிறாரு, நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் விருத்தி அடையணும். அது ஒரு வாக்குத்தத்தம். நாளுக்கு நாள் பெருகணும் பெருகணும். அப்புறம் பாலும் தேனும் ஓடணும். லேண்டுக்குள்ளே போகணும். கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம், வந்தாச்சா? அப்புறம் என்ன செய்யணும்? தீர்க்க ஆயுஷா இருக்கணும். தீர்க்க ஆயுஷா இருந்து 5 பைசாவுக்கு வழி இல்லாமல் வரணும். அப்படியா? அதுக்கு போயிடலாம். அங்கே போனோம்னா நிறைவு இருக்கிறது, தங்க வீடு இருக்குது. போயிடாதீங்க, தயவு செய்து இருங்க. லேண்டுக்குள்ளே போகிறோம், தீர்க்க ஆயுஷா இருக்கிறோம், பாலும் தேனும் ஓடக்கூடிய வாழ்க்கை இருக்குது. பாலும் தேனும் இருக்குன்னு சொல்லலைங்க, ஓடுது. அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை. 4வது காரியம் சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையில் வாழுவங்கிறார். முயற்சியில் வாழ மாட்டேன், தேவனுடைய கிருபையில் வாழ. நீ கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், அப்புறம் வெட்டாத கிணறு, இன்னொருத்தனுடைய பிரயாசத்தில் வாழுவேன். நீ பிரயாசப்பட்டு ஓடா உழைச்சி வாழ மாட்டேன், கர்த்தருடைய கிருபை சார்ந்து வாழுவேன். உழைக்கணுமா? உழைக்கணும், நல்லா உழைக்கணும். ஆனால் மனதில் ரொம்ப கவலைப்பட்டு உழைச்சிங்கன்னா 2வது வாக்குத்தத்தம் நடக்காது. தீர்க்காயுசா வாழ முடியாது. மனது ரிலாக்ஸாக இருக்கணும், பாடி ஆக்ஷனில் இருக்கணும். பாடி எந்த ஆக்ஷனும் இல்லாமல் அப்படியே படுத்துக்கிட்டு மனது ஹெவி வேலையாக பார்க்கக்கூடாது. சிலெல்லாம் எதுவுமே செய்யாமல் உட்காந்துட்டே இருப்பாங்க, ஆனால் பயங்கரமாக யோசிப்பாங்க, அப்படி யோசிப்பாங்க, இப்படி யோசிப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கிணறு நோண்டுறாங்க. நோண்டுனா கூட தண்ணி வரமாட்டேங்குது. நோண்டினே இருக்காங்க, தூர் போட்டுக்கிட்டே இருக்காங்க, தூர் வாடுறாங்க, வரமாட்டேங்குது. கெட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு. அன்றைக்கி ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார், பாசன் நான் நிறைய பிரயாசப்பட்டேன், அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்காம இன்னொருத்தவங்க போயிடுச்சுப்பார். சில நேரத்தை அப்படி போவோம் பாப்பார். சில நேரத்தில் நீ விதைச்சிருக்க மாட்டேன், நீ விதைச்சி இன்னொருத்தன் இருப்பான். சில நேரத்தில் இன்னொருத்தன் விதைச்சது நீ இருப்ப. சில நேரத்தில் நடக்குங்க. கர்த்தரை நம்புங்க, வார்த்தையை நம்புங்க, வசனத்தை விசுவாசித்து என்ன டெஸ்ட்டு வந்தாலும், வசனத்துக்கு டெஸ்ட்டு வந்தாலும் டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுங்க. என்ன டெஸ்ட்டு வந்தாலுங்க, டெஸ்ட்டு வருதா? கர்த்தர் வேணுங்கன்னு டெஸ்ட்டு வைப்பாருங்க. உங்களுக்கு நீங்கள் பொறுமை இல்லாமல் இருக்குங்கிறது நிரூபிக்கிறதுக்காக முன்னாடி ஒரு சொங்கிய வண்டி ஓட்ட விடுவார். நீங்கள் அப்போ தான் ஓவர்டேக் பண்ணோம்னா அவன் எங்கிட்டும் ஓவர்டேக் பண்ண விட மாட்டான், அவனும் போக மாட்டான். என்ன டென்ஷன் இருக்கும் தெரியுமா? அப்போ கர்த்தர் எதுக்கு அனுப்புனார்? மகனே உனக்கு பொறுமை இல்லைங்கிறதுக்கு டெஸ்ட் அது. கர்த்தரே அனுப்பிவிடுவார், டென்ஷன் ஆகாதையா, ரிலாக்ஸாரு. சில காரியங்களே நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அற்புதங்களை விசுவாசிக்கிறேன், வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும்னு ஒரு டெஸ்ட் வரும் பொழுது நீ என்ன விசுவாசிக்கலங்கிறது கர்த்தர் காமிப்பார். இன்னொன்று விசுவாசத்தை ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு, விசுவாசத்தை கூட்ட வேண்டியிருக்குதுன்னு கர்த்தர் காமிப்பார். நாளைக்கு ஏமாந்துடக்கூடாது இல்லைங்க. பெருசாக ஏமாந்து ரியாலிட்டிக்கு வரும்போது ஏமாந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் கர்த்தர் உங்களை டெஸ்ட்டு வச்சு இந்த பகுதியில் ஒன்று பலவீனம் இருக்கியா, இதில் இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகுங்கிறக்காக டெஸ்ட் வைக்கிறார். என்னை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, என்னை ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறதுக்காக வைக்கிறார். அதில் ஸ்ட்ரென்த்தன் பண்ணி அந்த 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 லேண்டை அனுபவிக்கிறேன், அந்த தேசத்தை அனுபவிக்கிறேன்னா நான் விழுந்து போக மாட்டேன், தொடர்ந்து ப்ரோக்ரஸ் ஆகி போயிட்டுருப்பேன். அந்த வெற்றியை அழிச்சிடாது. அந்த வெற்றி என்னை தேவனை இன்னும் சார்ந்து வாழ வைக்கும். நான் தேவனை சார்ந்தான் அந்த வெற்றியை எடுத்தேன். ஒவ்வொரு பலவீனம் வரும் பொழுதும் அந்த பலப்படுத்துகிற தேவனை பார்க்குறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ டெஸ்ட் அவசியமா? டெஸ்ட் அவசியம். நீங்கள் அவசியம் இல்லைன்னா கூட டெஸ்ட் உண்டு, கட்டாயம் உண்டு. கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, இது வந்து அடுத்தனுடைய பிரயாசத்தில் இருக்கிறது. ஆனால் டெஸ்ட்டை சந்திக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும், கற்றுக்கொள்வதற்கு வில்லிங்காக இருக்கணும், தேவனை சார்ந்து கொள்வதற்கு வில்லிங்காக இருந்தோம்னா அதில் வாழ முடியும். அப்புறம் சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில், 6:19, நமக்கு முன்னே இருக்கிற எதிரிகளை அவர் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவார். மாம்சிகமான எதிரி இல்லை, நம்முடைய ஆத்துமாவில் எத்தனை எதிரி இருக்குது தெரியுமா? உங்களுக்குள்ளே நிறைய எதிரிகள் இருக்குங்க. பயம் என்கிற எதிரி இருக்குது, அந்த சுய பரிதாபம் கொள்ளுகிறது இருக்குது. பார்த்தீங்களா, எனக்கே நடக்கலை, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கே நடக்கலை, நான் வசனத்தை கேட்டேன், சர்ச்சுக்கு போனேன், ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம் கேட்குறேன், அது ஒன்றுமே கேட்க மாட்டேங்கான், அவனுக்கு நல்லா இருக்குது, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சுய பரிதாபம் கொள்கிறீங்க. பார்த்தீங்களா, அது ஒரு எதிரி. அந்த எதிரி உங்களை முன்னேற விடாது, அந்த எதிரியை மேற்கொண்டுருங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுங்க நல்லா கவனிங்க. நான் கர்த்தரை நேசிக்கிறேன், மக்களை நேசிக்கிறேன். நான் நேற்றுலாம் எனக்கு பயங்கர கோவம், எனக்கு ஒரு குடும்பத்துக்கு நான் நிறைய நன்மை செஞ்சுருக்கேன், நிறைய நன்மை செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க, எனக்கு பயங்கர கோபம். நேராக ஃபோன் அடிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு அடிக்கல, அவங்க மறுமையினுக்கு அடித்தேன். ஏன் இவ்வளவு நன்றி இல்லாமல் இருக்கீங்கன்னுட்டேன், இவ்வளவு செஞ்சுருக்கேன், ஒரு துளி நன்றி இல்லையா அவங்களுக்குன்னு கேட்டேன். ஆனால் அப்புறம் தான் செஞ்சு இது தேவையில்லாத வேலை. நான் மக்களை நேசிக்கிறேன், அந்த நேரத்தில் அவன் அழிஞ்சு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் யாருமே அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும், எனக்கு தீமை செஞ்சால் கூட கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் ஒரு ஆதங்கம் வருது, அந்த ஆதங்கம் கூட நல்லது கிடையாது. நான் கடவுளை நேசிக்கிறேன், மனுஷனை நேசிக்கிறேன்னா அது எனக்கு விரோதமாக இருந்தால் கூட நேசிட்டு போயிடணும். அப்போ அது ஒரு டெஸ்ட்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கர்த்தர் அந்த டெஸ்ட்டு ஏன் வைக்கிறான்னா, நான் அவங்க செஞ்ச துரோகம் வேதனை நினச்சி என்னாங்கன்னா நான் பலவீனப்படுவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த எதிரிகளை கர்த்தர் கண்ணுக்கு முன்னாடி துரத்த விடுகிறார். எபிரேயர் 3க்கு வாங்க. எபிரேயர் 3:7. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் ஊற்றின பொழுதும் சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்துன்னா வெறுத்து அவரது எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் சரிக்கையாருங்கள். அவிசுவாசங்கிறது மிகப்பெரிய எதிரி. ஒரு டெஸ்ட் வரும்போதெல்லாம் என்னுடைய விசுவாசம் எவ்வளோ இருக்குது, நான் எவ்வளவு தேவனை விசுவாசிக்கிறேன்னு தெரியும். நான் விசுவாசிக்கிறது கூட இருக்கிறதா, அவிசுவாசம் கூட இருக்காதுன்னு தெரியும். அவிசுவாசங்கிறது நம்முடைய இருதயத்தை பொல்லாத இருதயமாக மாற்றிடும். லேண்டை கரெக்ட் பண்ணிடுங்க. தேவனை வைத்திருக்க சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது, வெற்றி அனுபவிக்க முடியாது. கீழே உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனை நாளை கடினப்பட்டு போகாதபடிக்கு என்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இன்றவருடைய சத்தத்தை கேட்பவர்களாக கோபம் ஒட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் கேட்டாங்க, கோபமூட்டாங்க, தேவனை பரிச்சு பார்த்தாங்க, எரிச்சல் அடைய செஞ்சாங்க. அத்தனை பேரும் செஞ்சாங்கன்னு இருக்கு, அத்தனை பேரும் செய்யலை, 3 பேர் கரெக்டாக இருந்தாங்க. யோசுவா, காலேப்பு, மோசே. ஒரு அவிசுவாசம் உள்ள கூட்டம், தேவனை நம்பாத கூட்டம், தேவனோட வார்த்தை விசுவாசிக்காத கூட்டம், என்ன நடந்தாலும் முறுமுறுக்கிற கூட்டம், தேவன் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியில் 3 பேர் விசுவாசமாக இருந்தாங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க. சுற்றி அவிசுவாச மக்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல விசுவாசம் நிற்கிறது தான் சாதனை. அந்த மனுஷன் 85 வயசில் சொல்கிறாங்க, 40 வயசில் அந்த ஸ்ட்ரென்த்துன்னா எனக்கு அப்படி இருக்கிறான், அந்த மலை தேசத்தை கொடுங்குறான். அவனுக்காக தேவன் வைத்திருக்க சுதந்திரத்தை ரீச் பண்ணிட்டான். வயசாகி போச்சு சொல்லலை, ரீச் பண்ணிட்டான். கத்தரை மட்டும் விசுவாசிங்க. தேவன் வைத்திருக்கிற சோதனை வந்துச்சா கூட அது தேவனை சார்ந்து விசுவாசிங்க. பலவீனமாக இருந்துச்சுன்னா பலப்படுத்துங்க. அந்த பகுதியில் சுதந்திரம் உங்களை விட்டு போகாது. காலதாமதமாகிறது மாதிரி இருந்தால் கூட கர்த்தர் வெற்றி பெறும் பொழுது 10 வருஷம் பாடாத பாடுபட்டு ஒருத்தர் வருவான் பார்த்தீங்களா, அதை பார்க்க நீங்கள் வேற லெவலில் இருப்பீங்க. அதான் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுறது. கடைசி வசனம் போயிடும், அதில் 17ஆம் வசனம் போயிடும். மேலும் அவர் 40 வருஷமாக யாரை அரசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. மேலும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அதனால் அவிசுவாசத்தினால் அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் பிரவேசிக்கலை? அவிசுவாசத்தில் பிரவேசிக்கலை. நல்லா கவனிங்க, நான் குற்றப்படுத்தலை, உங்களுக்கு அவிசுவாசம் அப்படி குற்றப்படுத்தலை. இதில் இருக்க சுதந்திரம், ஒரு சுதந்திரம் என்னன்னா நோன காண்டம்னேஷன். குற்றப்படுத்துதல்லாத இங்கே காண்டம்னேஷன் கிடையாது, காண்டம்னேஷன் கிடையாது. கர்த்தர் நம்ம டீச் பண்ணுறாரு. காண்டம்னேஷன் நம்ம உருக்குலைச்சிரும். டீச் பண்ணுறது என்னென்னா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும். யாரையும் குறை சொல்லாதீங்க. என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை. நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்கன்னா அந்த கீழ்ப்படியாத மனைவியும் மாற்றி அவங்களையும் சேர்த்துக்குள்ளே கொண்டு போயிடலாம். 2 பேரும் செஞ்சிட்டான்ல, அத்தனை பிரச்சனையான மத்தின் மத்தியில் அவனுக்காக தேவன் வைத்திருக்க தேசத்துக்குள்ளே போயிட்டான். படிப்பு இல்லை, எனக்கு கலர் இல்லை, எதுவுமே நான் இஷ்யூ. கர்த்தரை விசுவாசிங்க, வசனத்தை விசுவாசிங்க, என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. பலவீனத்தில் தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் வைத்திர சோதனை வந்துச்சுன்னா சோர்ந்து போகாமல் தேவன்கிட்ட ஓடிவாங்க. ஆண்டவரே, இதில் பிரச்சனையாக இருக்குது, இதில் நான் டீல் பண்ண உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்கன்னா அதுலேருந்து வெளியே வரலாம் வரணும். அவிசுவாசத்தினால தான் அப்படி ஆடான்ருக்கு. நம்ம அவிசுவாசத்தில் வாழக்கூடாது, விசுவாசத்தில் வாழணும். தொடர்ந்து தேவனை விசுவாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். கடைசியில் யாத்திராம் படிப்போம். இனிமேல் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தால் கூட இங்கே மனதில் வர முதல் காரியம் என்ன நினைக்கணும்? இது ஒரு டெஸ்ட்டு. கர்த்தரை விசுவாசிப்பதற்கு, நான் கேட்ட வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. பொறுமையாக இருங்க அப்படின்னோம்னா, பொறுமையை இழக்கக்கூடிய ஒரு காரியம் வந்துச்சுன்னா டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் நான் ஜெயிச்சிடணும்னு நினைக்கணும். எப்படி 10ஆம் கிளாஸை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது இதையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். யாத்திராம் 15 இஸ்ரேல் மக்களை குறித்து பேசுகிறது. இஸ்ரேல் மக்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரார். ஓங்கிய பயத்தினாலும் நீட்டப்பட்ட கரத்தினாலும் வெளியே கொண்டு வராரு. பார்வோனுடைய கைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த கூட்டத்தின் மத்தியிலையும் 10 அற்புதங்கள் செய்து வெளியே கொண்டு வரார். 10 அற்புதங்கள், மிகப்பெரிய அற்புதங்கள் செய்கிறாரு. எல்லாமே சூப்பர் நேச்சுரல். அதுக்கப்புறம் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் பொழுது செங்கடல் பறக்குது. இவர்களை துரத்தி வந்த மக்களை அதை அமிழ்த்து போடுது. ஒரு வெட்டாந்தரையில் கடந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே ஆடல் பாடல் ஆர்ப்பரிப்பு இருக்குது. 15:1 அவள் மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரைகளையும் குதிரை வீரனையும் கடலை தள்ளினார். கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்படியே கீழே வந்துடுவோம், 20க்கு வந்துடுவோம். 20 ஆரோனின் சகோதரியாகிய மிரியம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தம் கையில் தம்புரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். பெரிய ஆர்ப்பரிப்பு, ஒரு சூப்பர் நேச்சுரல் வெற்றி. வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு, எல்லா எதிரிகளையும் மடங்கடிச்சிட்டாரு. கடல் பிளக்குது, கடல் பிளந்து வெளியே போகிறாங்க. வெட்டாந்தரையாக இருக்கிறது, சூப்பர் நேச்சுரல் வாங்கிற மாதிரி. ஆண்டவரே, நீ பெரியவர், நீ வல்லவர், மகிமையாக வெற்றி சிறந்தீர், குதிரையும் குதிரை வீரரையும் உள்ள தண்ணி நீர், யுத்த வீரர்களை ஜெயிச்சீர் அப்படின்னு ஆடுறாங்க, பாடுறாங்க. தம்பூர் டான்ஸ் யூன்ஸ் எல்லாம் நடக்குது. இப்படிப்பட்ட காரியம் நமக்கு நினச்சினா வாழணுக்கு மறக்க மாட்டோம். மறப்போமா? செங்கடலுக்குள்ள அப்படி போகிறோம், தண்ணி நிற்கிறது, தண்ணி வெட்டாந்தையாக இருக்கிறது, நம்மளை துரத்தி வந்தவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கான் பிடிச்சிருவான்னு பார்த்தோம்னா அவன் செத்து போயிட்டான். மறக்கவே முடியாது. 3 நாளை மறந்துட்டாங்க. 30 வருஷம் சொல்லலைங்க, 3 நாள் தான். பின் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார். 3 நாள் தண்ணி கிடைக்கல. உடனே மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆண்டவரே நல்லவர், நீ வல்லவர், உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உடைய கரம் குறிய போவில்லை. வனாந்தரத்தில் அற்புதம் செய்ய வல்லவர் நீ. தேவன் மகத்துவமானவர், அதிசயங்களை செய்ய வர்றவர். உம்முடைய நாமம் அதிசயம். இதெல்லாம் ஒரு அற்பமான காரியம். இப்படி சொடக்கு விட்டு தண்ணியை மாத்திடுவீர் அப்படின்னு சொல்லலை. மக்கள் சர்ச்சில் பாருங்க, ஆண்டவரே நீ அதிசயர், நீ வல்லவர், நீ பெரியவர். பெரியதாக இருக்கும். வெளியே போய் பிரச்சனையை சந்திச்சோன்னா ஆமாம் ஆமாம் என்னாச்சு 3 நாள். அப்போ அவ்வளவும் வாயில தான் வந்திருக்கு, உள்ளத்துலேருந்து வரல. வாயிலேருந்து வந்தால் தப்பு இல்லைங்க, ஆனால் உள்ளத்துலேருந்து வரணும். டெஸ்ட்டுங்க அது. கற்று அங்கே யார் கூட்டு போனா? அந்த மாறாங்கிற இடத்துக்கு கூட்டு போனது யாரு? கத்தர் தான் கூட்டு போனார். கீழே வாசிங்க. அவர்கள் மாறாவில் வந்த பொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்படி ஜனங்கள் மோசை குரதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காமித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை டெஸ்ட் பண்ணுறாரு. எதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பாஸ் பண்ணிட்டானே உள்ளே போயிருந்துருக்கலாங்க. பல ஆண்டுகள் கத்தரை சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கை, கத்தர்னா யாரும் தெரியாத வாழ்க்கை. கையில் கோடிக்கணக்கான காசு இருக்கும், கடை இருக்காது, சோறு வாங்க முடியாது. லாக்டவுன் பீரியடில் பாருங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா. ஒரு இந்த ஸ்டேஜ் வேலை செஞ்சோம். அன்றைக்கி இந்த ஏரியாவில் தான் இருக்குது ஒரு கட்சி கூட்டம். நாங்கள் முடிச்சுட்டு போனோம்னா எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. சில ஹோட்டல் வந்து வா வான்னு கூப்பிடுவாங்க தெரியுமா, வாங்க வாங்க. அவன் அன்றைக்கி பிகு பண்ணுறான். உள்ளெல்லாம் உட்கார முடியாது சார், பார்சல் நாங்கிறான். ஏ உங்களுக்கு வந்தால் வருவாடா, கையில் காசு இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் காணும். அதே மாதிரி தான் அன்றைக்கி அவங்க நிலை. கத்தரை சார்ந்து வாழணும். வாழ்க்கையில் வனாந்தரத்தை சந்திக்கும் போது, டெஸ்ட்டை சந்திக்கும் போது 3 விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். முதல் காரியம், டெஸ்ட்டு வரும் பொழுது புத்தகத்தை எடுத்துடலாம். நான்லாம் டெஸ்ட் எப்போ படிக்கிறனோ இல்லையோ, டெஸ்ட்டு வந்துச்சுன்னா புத்தகத்தை எடுத்துடுவேன். படிக்கிற காலத்தில் அப்படி தான், படிக்கிறதே கிடையாது. டெஸ்ட்டு அறிவிச்சிட்டாங்களா தூக்குறா புத்தகத்தைன்னு தூக்குறது. அப்போ தான் மாங்கு மாங்கன்னு படிக்கிறது. வாழ்க்கையில் டெஸ்ட்டு வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, புத்தகத்தை எடுங்க. அதை குறித்த சத்தியங்களை நிறைய கேளுங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேளுங்க. ஆண்டவரே இதை எப்படி மேற்கொள்வது, இது எப்படி ஜெயிப்பது, இந்த இடத்துல கொஞ்சம் பலவீனமாக இருக்கேன், எனக்கே தெரியுது டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியாத மாதிரி தெரியுது, டெஸ்ட்டை அவாய்ட் பண்ண முடியாது, கட்டாயம் சந்திக்கணும். டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணிங்கன்னா சுற்றி வந்து 2 வருஷம் கழிச்சு அதே திரும்பி அதே டெஸ்ட்டாக இருக்கும். இப்போவே சந்திச்சிட்டோம்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இது முதல் விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, வசனத்தை கேட்டு வசனத்தை படித்து சந்திக்கிறது. 2வது காரியம், அப்படி இருந்துடலாம். எதுக்கு வம்பு, எதுக்கு வசனத்தை படிப்பானே, எது வாக்குத்தத்தை கேட்பானே, வந்தமா ஒரு நல்ல தூக்கத்தை போட்டோமா, அப்படியே ஆராட்டின மாதிரி இருந்துச்சா, வீட்டுக்கு போனோமா, சூசுவாண்டு இருந்தோம்னா, எதுக்கு நிறைய பணம் வந்துச்சுன்னா அப்புறம் ஆண்டவரை மறுதளிக்க வேண்டியிருக்கும். இருக்கிறதே போதும் என்ற மனதோடு வாழுவோம். கஷ்டமோ துன்பமோ, ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டால் கூட நாமே கைவிட மாட்டேன் ஆண்டவரே, உமக்காக வாழுவேன் ஆண்டவரே, அப்படியே போயிடலாம். அது ஒரு குரூப்பு. அவங்க என்ன ரசிக்கப்பட்டான், ஞானசானம் எடுத்துட்டான், ரத்தத்தினால் கழுவப்பட்டான், 50 வருஷம் 60 வருஷம் வனாந்தரத்திலே வாழ்ந்து செத்து போயிடுவான். கடைசியில் அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்தார், ஆனால் பெரிய பரிசுத்தவான். அவருக்கு ஒன்றுமே இல்லை. என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லைங்க. அவர் என்ன வாழ்ந்திருக்கிறாரு? வனாந்தரத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. கானான் தேசத்துக்குள்ளே வந்து அவருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க அந்த பாலும் தேனும் நிறைவே அனுபவிக்காமல் போயிட்டார். ஏன்னா டெஸ்ட்டை சந்திக்கலை. எத்தனை மக்களுக்கு வந்து வசனம் கேளுங்க நல்லா இருப்பேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்காங்க. நான் இப்படி இருந்துக்கிறேன் சார், இத்தனை வருஷம் இப்படியே போயிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போய்க்கிறேன். ஏன்னா உங்களுக்கு முன்னேறங்கிற விருப்பம் இல்லை, வனாந்தரத்தில் கம்ஃபர்ட் ஆகிட்டீங்க. அது 2வது ஸ்டேஜ். 3வது ஆட்கள், விசுவாசிருக்கிறேன், வாக்குத்தத்தை கேட்டிருக்கேன், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கணும். பேஷிவாக வாழ்கிற கிடையாது, நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தன் வாழ்கிற கிடையாது. இதை விசுவாசிக்கிறேன், இதை காண்பேன். என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளை, என் குடும்பத்தில், பொருளாதாரத்தில், ஊழியத்தில் நான் எதை கத்தர் எனக்கு செய்வேன்னு சொன்னாரோ அதை காண்கிற வரை விடமாட்டேன்னு நினச்சிங்கன்னா அது ஃபைட் அது வந்து யுத்தம் பண்ணக்கூடிய ஸ்பிரிட்டு, ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஜெயிக்கிறாங்க. சோதனை வரும்பொழுது, போராட்டம் வரும்போது, என்ன நடந்தாலும் விட மாட்டேன். அதனால தாங்க சர்ச்சோட அட்டாச் இருக்கணுங்க. பலவீனம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லணும். எப்பவும் சொல்லலை, பலவீனமாக இருக்கும்போது மட்டும் பாஸ்டர் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, நான் என்ன செய்யணும், நான் எதை கேட்கணும், நான் எந்த செயல் நிற்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பேன். நான் பிரதர் எப்படி இருக்கேன், சூப்பராக இருக்கேன், நடிக்கக்கூடாது சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா வாழ்கிறதே உங்களுக்காக தாங்க வாழ்கிறேன். உங்களுக்கானா அவளுக்காக வாழ்கிறேன், அவரோட நோக்கத்தை நிறைவேற்றுக்காக வாழ்கிறேன். வசனத்தை கேட்கணும். என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருப்பாங்க, எதிர்காலம் நல்லா இருக்கும். என்ன டெஸ்ட்டு வந்தாலும் அதில் பலவீனமாக இருந்துச்சுன்னா திரும்பி வசனத்துக்கு போவேன், வார்த்தையை கேட்பேன், என்னை பலப்படுத்துவேன். நான் அவிசுவாசமெல்லாம் பொல்லாத இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவேன். வசனத்தை கேட்பேன் நினச்சிங்கன்னா காணாம தேசம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை அனுபவிக்கலாம். எவ்வளவு அனுபவித்தாலும் பெருமை இருக்காது, கனம் இருக்காது, கத்தரை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயம் இருக்கும். ஏன்னா கத்தரை சார்ந்து தான் ஒன்று ஒன்றையும் ஜெயிச்சிங்க. அதுக்காக தான் கத்தரை டெஸ்ட் வைக்கிறார். ரசிக்கப்படுகிறோம். அப்புறம் அப்புறம் சபை சீனாய், சீனாய்னா 10 கற்பனை இல்லை, வேர்டு சொல்லக்கூடிய இடம். அப்புறம் அந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம். எதுக்கு வசனம் கேட்குறோம்? கை கொள்றதுக்கு. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது அதை அதை சந்திச்சிங்கன்னா அது எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஒரு காரியம் செஞ்சால் தாங்க எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அதனால் கேளுங்க, கத்தரை சார்ந்து உறுதியாக நில்லுங்க. எல்லா சோதனைகளும் கொஞ்ச நாள் சீக்கிரமாக போயிடும். அது 4 நாளாக 40 வருஷமானு தீர்மானிக்கிறது உங்கள் கையிலேயே எங்கள் கையில் தான் இருக்குது, கத்தர் கையில் கிடையாது. கத்தரை விசுவாசிப்போம், சீக்கிரமாக துரிதமாக முன்னேறுவோம். அடுத்த வாரம் தொடருவோம். எழுந்து நிற்போம். பிதாவே, நம்ம துதிக்கிறோம், நம்மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராகவும் நன்மை செய்கிற தேவனமாக இருக்கிறீர். மக்கள் நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறீர். அந்த பிரயாணத்தில் பாதியில் நின்று விடாதபடி, பிரேக் டவுன் ஆகாதபடி, சரியான ரூட்டில் போகும்படியாக வசனத்தை கேட்கவும், வசனத்தை கை கொள்ளவும், வசனத்தினால் வரக்கூடிய சோதனைகளை கத்தரை சார்ந்து விசுவாசத்தில் ஜெயிக்கவும் கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை மேற்கொள்ளுகிற மக்களாக எங்களை மாற்றுறதுக்காக நன்றி. சோதனையை ஜெயிக்கிற மக்களாக மாற்றுறதுக்காக நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய், பரீட்சையில் ஜெயிக்கிற மக்களாக மாற்றுறதுக்காக நன்றி. துதிக்கிறோம். ஒவ்வொரு யுத்தத்திலையும் உண்மை சார்ந்து ஜெயிக்க, ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. சகல கனமும் சகல மகிமை எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்கள் எல்லா பகுதியிலிருந்து உயிர்ப்பித்து ஜெயமாக நடத்துறதுக்காக நன்றி. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். உங்களுடைய வல்லமை உண்டாகட்டும். அவிசுவாசத்தை முற்றிலுமாக நிராகரித்து தேவனை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுறதுக்காக நன்றி. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமே. கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு பலவீனமும் அணுகாமல் சகல நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.